ஹலோ நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா 5/12/2023 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4/12/2023க்கான கேரளா லாட்ரி டிக்கெட்ஸில் பின் 756 தான் ட்ராவல் நம்பரு. திங்கக்கிழமைக்கான ஒரு தாறுமாறான வெற்றி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டு 511 தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட்டு எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 511 தான் ரிசல்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். சொன்னபடி நமக்கு வந்து ஆல் போவில் 5 வராமல் ஆட்டம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு இதையும் சொல்லியிருந்தோம். சொன்னபடி நம்ம 100% வந்து வின்னிங் வந்து வந்துடுச்சு. ஆல் போர்டு நான் எடுத்து கொடுத்துட்டேன். அதை வந்து ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அந்த ஏ போர்டு நம்ம போர்டு சொல்லியிருந்தோம் 5 வந்து கட்டாயம் ஆட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வராமல் நமக்கு ஆட்டம் கிடையாது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். நமக்கு ஆல் போர்டு 5 வந்துடுச்சு. அதே போல் சிங்கிள் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம் மட்டும்தாங்க, சி போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டில் 1 வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து சொன்னபடி நமக்கு வந்து 1 2 வந்துச்சு. 1 கொடுத்துருக்கலாம். 513 நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 4 வந்து நம்ம கெஸ் பண்ணது. ஆனால் 5 வந்து நமக்கு வந்து மாற்றி ஒரு நம்பர் கூட ஒரு நம்பர் குறைச்சி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 5 வந்து நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 2 கொடுத்துருக்கோம், 7 2. ஆனால் 1 நம்ம வந்துருக்கோம். சி போர்டில் நமக்கு வந்து 1 கொடுத்துருந்தோம், 1 வந்துச்சு. ஆனால் 5 வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சி போ ஏ போர்டில் கொடுக்க முடியாது, சி போர்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் சி போர்டில் நமக்கு வந்து கேரண்டி வந்து 1 கொடுத்துருக்கோம். அதுபோல் இல்லாமல் தரமான ஒரு வெற்றி நம்ம எடுத்து கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஒரு தரமான ஒரு வெற்றி, அதாவது 5/12/2023க்கான கேரளா டிக்கெட்ஸில் ஸ்ரீ சக்தி 392 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சி விண்ணை கொடுத்துட்ருக்கோம். தரமான வெற்றி நாளைக்கு உண்டு கட்டாயம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர்ஸ் தான் சொல்ல போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டில் என்னோடய கெஸ்ஸிங்கும் மிஸ் ஆனது கிடையாதுங்க. உங்கள் கணிப்புலையும் என்னோடய நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. உங்களோட கணிப்பில் விருப்பம் இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க, கட்டாயப்படுத்த கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ரீசக்தி 392 குழுக்கள் நம்பரில் வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு அப்படிங்கிறத பார்த்தா என்னோடய கெஸ்ஸிங்கில் 7 ஆட்டத்தில் வரப்போகுது. என்னோடய கணிப்பில் 100% வந்து வின்னிங் வந்து வருவதற்கான வேல்யூ வந்திருக்கு. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். 100% வந்து வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. 7 வந்து கட்டாயம் நமக்கு வந்து ரிவிஷனாக நமக்கு வந்து ஆட்டத்தில் வந்து வரப்போகுது. அது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 7 ஆல் போர்டில் வரும். அது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். பார்த்தோம்னா ஏ போர்டு, அடுத்து வந்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஏபிசி சிங்கிள் போர்டு, ஒவ்வொரு போர்டுலையும் 2 நம்பர் கொடுக்கும். உங்கள் கெஸ்ஸில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் போர்டில் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு எந்த போர்டில் வருதுன்னா ஆல் போர்டில் 7 கொடுத்துருந்தேன். அந்த 7 ஆல் போர்டில் வரும். அது ஏ போர்டில் தான் வரப்போகுது என்னோடய கெஸ்ஸிங்கில். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் நமக்கு 7 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பருங்கிற ஒரு நம்பர் பார்த்தோம்னா 4. நமக்கு பார்த்தோம்னா 2 நம்பருமே முக்கியமான நம்பரு. 7 வந்து ஆல் போர்டு சொல்லியிருந்தேன், அதனால் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பரு. சப்போர்ட் நமக்கு வந்து சப்போர்ட்டான நம்பர் கொடுத்தோம். 2 நம்பர் 4. 7 வராத பட்சத்தில் 4 வந்து இறங்குவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும் அதிகபட்சம். பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 2 நமக்கு இம்பார்ட்டான ஒரு நம்பர் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே இம்பார்ட்டான ஒரு நம்பர் கொடுத்துட்ருக்கோம். தாறுமாறான வெற்றி நாளைக்கு ஒன்று கட்டாயம். 2 வந்து பி போர்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்திருக்கும். அதே போல் நமக்கு 8 வந்து நாளைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஒவ்வொரு போர்ட்லையும் நம்ம வந்து 2 நம்பர் கொடுப்போம். அது வந்து நமக்கு வழக்கமாக நம்ம வந்து தரமான வெற்றி கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு கட்டாயம் வெற்றி உண்டு. 8 பி போர்டில் வந்து சப்போர்ட் நம்பர் வரும். சி போர்டில் நமக்கு வந்து 3 வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டில் 3 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். அதே சி போர்டில் சப்போர்ட் நம்பர் 6. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். ஏ போர்டில் 7 4, பி போர்டில் 2 8, சி போர்டில் 3 6. இதுதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பாக்ஸ் நம்பரில் கடைசி பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஏபிசி பாக்ஸ் நம்பரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 6 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். 6 டிஜிட் நம்பரில் நம்ம வந்து பார்த்தோம்னா 726 வந்து நமக்கு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். 726 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரு. அதே போல் 478 நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு நம்பர்னு சொல்வேன்னா கட்டாயம் வெற்றி உண்டு. 726 478
அதே போல் 846 வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பர்ஸ் தான். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 263 நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு நம்பர், 263. அது பார்த்தோம்னா 172 பெஸ்டான ஒரு நம்பராக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 172. கடைசியாக பார்த்தோம்னா 386 சாரி 383. இது நம்மளோட பெஸ்டான ஒரு நம்பர். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ தாழ்ல மாற்றிக்கலாம். கரெக்டாக நாளைக்கு வெற்றி உண்டு. 726, 478, 846, 273, 172, 386, 3. இதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்ம கேசிங்க வந்து தாராளமாக சொல்லுவோம். ஆண்டி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டி வணக்கம்.